ஆதார் அட்டையில் உள்ள உங்களுடைய பழைய புகைப்படத்தை புதிய புகைப்படமாக மாற்றுவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பழைய புகைப்படத்தை ஆதார் அட்டையில் புதிய புகைப்படமாக மாற்றுவதற்கு கட்டணம் இல்லாமல் இலவச சலுகை பற்றி இலவச சேவை பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த இலவச சேவை எத்தனை நாட்களுக்கு கிடைக்கும்? இந்த இலவச சேவையை பெறுவதற்கு என்ன வகையான உத்தரவுகள் உள்ளது என்பது பற்றியும் பார்க்கலாம். ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் பழைய புகைப்படத்தை எப்படி மாற்றலாம், இந்த வசதியை இலவசமாக எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு தேவையான முக்கியமான அடையாள ஆவணமாக ஆதாரில் உள்ள விவரங்கள் சரியாக இருப்பது அவசியமாகும். ஆனால் சிலர் முகவரி மற்றும் புகைப்படத்தை மாற்றாமல் வைத்திருப்பார்கள். அவர்கள் ஆன்லைனில் புகைப்படத்தை எளிமையாக மாற்றலாம். மேலும் நீங்கள் சமீபத்தில் ஆதாரில் ஏதாவது புதுப்பித்திருந்தால் இதை இலவசமாக செய்ய முடியாது. அதேபோல ஆதார் அட்டையை 10 ஆண்டுகளாக புதுப்பிக்காமல் இருந்தால் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய புகைப்படத்தை மாற்ற வேண்டும். ஏனென்றால் உங்கள் முகவரி மற்றும் தோற்றம் 10 ஆண்டுகளுக்கு பின் மாறும் என்பதால் அதனை புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகும். தற்போது ஆதாரை புதுப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருப்பதால் உடனே அதை செய்ய வேண்டும். 10 ஆண்டுகளாக உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய பிழை திருத்தங்களை செய்யாதவர்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புகைப்படத்தை வந்து மாற்றாதவர்களுக்கு இந்த இலவச சேவையை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த இலவச சேவையை கட்டணமில்லாமல் இலவச சேவை பெறுவதற்கான சிறப்பு சலுகை வந்து ஜூன் 14 வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இணையதளம் மூலமாக, ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய தவறுகளை, பிழை திருத்தங்களை, புகைப்படத்தை மாற்றுவதற்கு கட்டணமில்லாமல் இலவச சேவைகளை பெறுவதற்கு ஜூன் 14 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு மார்ச் 14 வரை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் அனைவரும் இந்த சேவைகளை இலவசமாக பெற வேண்டும் என்பதற்காக ஜூன் 14 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆதாரில் பெயர் மற்றும் பாலினம், முகவரி, புகைப்படம் எந்த ஒரு பிழையாக இருந்தாலும், எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும், குறிப்பாக 10 ஆண்டுகளாக நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையில் ஏதேனும் மாற்றங்களை செய்யவில்லை என்றால் இந்த இலவச வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.